எல்லாருக்கும் நமஸ்காரம். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தசாவதார ஸ்தோத்திரத்தில் 4வது ஸ்லோகம், வராக எம்பெருமானை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. கோபாயேத நிஷம் ஜகந்தி குஹனா போத்ரி பவித்ரீகிருத பிரம்மாண்ட பிரளயோர்மி கோஷ குருபிர் கோணாரவைர் குர்குரை யத்தம்ஷ்டாங்குர கோட்டி காட கடனா நிஷ்கம்ப நித்யஸ்திதி பிரம்மஸ்தம்பமசௌ தசௌ பகவதி முஸ்தேவ விஸ்வம்பராம். கோபாயேத நிஷம் ஜகந்தி குஹனா போத்ரி பவித்ரீகிருத பிரம்மாண்ட பிரளயோர்மி கோஷ குருபிர் கோணாரவேர் குர்குரை யதம் டாங்குர கோட்டி காட கடனா நிஷ்கம்ப நித்யஸ்திதி பிரம்மஸ்தம்பமசௌ தசௌ பகவதி முஸ்தேவ விஸ்வம்பராம். ரொம்ப அழகான ஸ்லோகம், வராக அவதாரத்துடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். பிரளய ஊர்மி, இந்த பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த கடல்களில் கோஷ குருபிகி ஒரு பெரிய ஒலியை எழுப்பின்றிருக்க, குர்குரைகி கோணாரவைகி, அதுவும் அந்த குர்குர்னு ஒரு சத்தம், அது கோணாரவைகி, அதுவும் அந்த மூக்குலேருந்து வரக்கூடிய அந்த சத்தம் இது. அந்த சத்தத்தினால பவித்ரீகிருத பிரம்மாண்டா, அந்த பிரம்மாண்டங்களை பரிசுத்தமாக்கிய குஹனா போத்ரி, அந்த கபடவராக ஒரு உருவம் கொண்ட அந்த எம்பெருமான் ஜெகந்தி இந்த உலகங்களை அனிஷம் கோபாயத் எப்பொழுதும் காத்தருள வேண்டும். அதுக்கு மேலே எத்தம் ஸ்டாங்குர கோட்டி காட்ட கட்டணா, எவனுடைய கோர பல்லாகிய அந்த அங்குர கோட்டி, அந்த முளையோட அங்குரம்னா முளை, அந்த முளையோட நுனி பகுதியில் காட்ட கட்டணா அப்படியே இருக பற்றி கொண்டதுனால நிஷ்கம்ப நித்யஸ்திதி எப்பொழுதுமே அசையாமலே இருக்கிறாளோ, எப்பொழுதும் கூடவே இருக்காளோ, ஆரவோ அவ பகவதி, அந்த பெருமை வாய்ந்த அந்த பிராட்டியானவள் அசௌ விஸ்வம்பரா, இந்த பூமி தேவி முஸ்தா இவ, அந்த பல்லில் இருக்கக்கூடிய கோர கிழங்கு போல இருந்து கொண்டு பிரம்மஸ்தம்பம் அசௌத், இந்த பிரம்மாரி ஸ்தம்ப பரியந்தம் சதுர்முக பெருமாள் ஆரம்பித்து ஒரு துரும்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இந்த அண்ட சராச்சரங்களை அசௌத் படைத்தாலோ. பாருங்கோ, அழகான விஷயம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறது. எம்பெருமான் படைச்சான்னு சொல்ல, எம்பெருமானோட சேர்ந்து பிராட்டி தான் இந்த லோகத்தை படைச்சா இல்லையா, இதுதான் நம்மளுடைய சித்தாந்தம், அற்புதமான சித்தாந்தம். இது இந்த ஸ்லோகத்தினுடைய பதவுரை. மேலே எம்பெருமான் வராக அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் ரொம்ப அழகானவர், பெரிய பெருமாள்னு எல்லாராலையும் போற்றப்பட்டவர். அவருடைய அழகே ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. எல்லாரும் கொண்டாடுறா வராக பெருமானை பற்றி, அவருடைய அருளே அழகு, அழகே அருள், அப்படிப்பட்ட ஒரு அருளாள பெருமாளவர். அவர் அந்த சத்தம், அவர் எழுப்பின சத்தமா அழகு, அவர் நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியதெல்லாம் அழகு. அவருடைய கோவில்கள்லாம் பார்த்தால் நின்ற திருக்கோலத்தில் இருப்பார், அந்த நின்ற திருக்கோலமே ஒரு அழகு. அழகாக சொன்னால், உள்ளுவர் ஆனந்த கண்ணீர் உகுப்பர், உகந்தெழுந்து துள்ளுவர் பாடுவர் ஆடுவர் உண்மை சுபாவத்தரே. அவரை பார்த்தாலே ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். திருவடி முதல் திருப்பாதம் வரை, திருவடி முதல் திருவடி வரை இருக்கக்கூடிய அந்த திருக்கோலத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு பெருமாள் அந்த பெருமாள். அதுவும் திருமங்கையாழ்வார் சொல்கிறப்போ, மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ, ரொம்ப அழகாக முன்னாடியும் அழகு பின்னாடியும் அழகு, அப்படிப்பட்ட ஒரு அழகு உடையவர் தான் அந்த எம்பெருமான், வராக அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான். இந்த அவதாரமே ரொம்ப சிறந்த அவதாரம். அதுவும் லோகத்தில் எதுக்காக இந்த அவதாரத்தை எடுத்தார் அப்படின்னா, ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சண வதம் பண்ணுறதுக்காக எடுத்தார்ன்றது ஒரு விதம் இருக்கட்டும், இதனால் நமக்கு என்ன ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குறா இந்த வராக அவதாரத்தினாலன்னா அப்படின்னா, இந்த
இந்த சம்சாரம்ன்ற இருக்கு, அந்த சம்சாரம்ன்றதே ஒரு காமத்தினால ஆன ஒரு சேறு. அந்த சேத்துல உழன்று நாம இந்த சம்சாரத்திலேயே இருக்கும்படி நம்மளை நம்ம பண்ணிக்கூடாது. அந்த சேத்துலேருந்து விடுபடுறது எப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் இல்லையா. அதைத்தான் இந்த இடத்துல பிராட்டியும் சரி எம்பெருமானும் சரி நம்ம காமிச்சு கொடுத்த ஒரு விஷயம். இப்போ வராக அவதாரத்தை பத்தி பார்த்தால் பாருங்களேன், நம்ம வந்து ஸ்வேதவராக கல்பத்துல இருக்கோம். அப்போ கல்பம்னா அநேகமாக நிறைய கோடி வருஷங்களை கொண்டது. இப்படி 432 கோடி கல்பங்கள் ஒரு பிரம்மாவுடைய ஆயுள்லாம் சொல்லியிருக்கா. சத்துர்யுக சகஸ்ரந்து பிரம்மனோ தினம் உச்சத்தைன்னா சாஸ்திரத்தில் இருக்கு. இதுக்கு முன்னாடி கல்பம் பாத்மகல்பம். அந்த கல்பத்தில் முடிவில் எப்படின்னா அந்த பிரளயத்தில் மூழ்கி போன அந்த பூமியை பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா வராக ரூபத்தில் மேலே கொண்டு வர்றார். வராகம்னாலே பண்ணி எல்லாராலையும் ஏளனம் பண்ணக்கூடிய ஒரு ஜந்து. ஹிரண்யாக்ஷன் பண்ண கொடுமையிலிருந்து மக்களையும் இந்த உலகத்தையும் காப்பாற்றுறதுக்காகவே இந்த அவதாரத்தை எம்பெருமான் எடுத்திருக்கார். இந்த அவதாரமும் நரசிம்ம அவதாரம் போல பாதி மிருகம் பாதி மனித வடிவம் கொண்டது தான் இல்லையா. அவனுடைய பெருமாள் எம்பெருமானுடைய வியாபகம் இருக்கு பாருங்க, அது அகிலாண்டத்தில் அளக்கக்கூடியதாக இருக்கு. எந்த உருவமே இருக்கட்டும் அது கடவுளுக்கு வந்து பார்த்தால் பெருமாள் எம்பெருமானுக்கு சின்னதும் கிடையாது பெருசும் கிடையாது. இழிவுன்னு சொல்ல முடியாது, அது சிரேஷ்டம்னு சொல்ல முடியாது இல்லையா. ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணா, மக்களை ஜனங்களாக இருக்கட்டும் மிருகங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வேட்டையாடினான். அதுலேயும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா சாஸ்திரத்தில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கா அவனை காட்டு பண்ணினா ரொம்ப அதில் வேட்டையாடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுவும் பெருமாள் எம்பெருமான் சாதாரண காட்டு பண்ணியாக மட்டும் இல்லாமல் ஒரு பிரம்மாண்ட பண்ணியாகவே அவர் வந்தார் இல்லையா. அப்படி பண்ணி பாருங்கோ, நிலத்தில் வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஜந்து, பயங்கரமான ஒரு சத்தத்தை எழுப்பக்கூடிய ஜந்து, நீரில் வாழும் சேரில் வாழும் சகதியில் வாழும், எல்லாத்தையும் தொலைச்சிட்டு போய் அடியில் இருக்கக்கூடியதை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. மூக்கோட நுனியினால் என்ன ஆழமாக இருந்தாலும் அதை குடஞ்சி போய் அதை கண்டுபிடிச்சிடும். அதனால் எம்பெருமான் என்ன பண்ணார்னா தேஜோமயமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இல்லையா விஷ்ணு அந்த எல்லாரும் தேட ஆசைப்படப்போ எம்பெருமான் என்ன பண்ணார்னா பூமாதேவியை தேடுறதுக்காக வராக ரூபம் எடுத்து பாதாளம் வர குடஞ்சி போய் பார்த்துட்டு வந்தார் இல்லையா. வராக அவதாரம் மற்ற கூர்ம அவதாரங்களை காட்டிலும் சிறந்தது இல்லையா. சில விஷயங்களில் பார்த்தால் வராகத்தை நம்ம ஏளனமாக தான் பார்க்குறோம். அதாவது சின்ன சின்ன சிற்றின்மன்களை, அதாவது லோகத்தில் ரொம்ப மட்டமாக இருக்கக்கூடிய தின்பண்டங்களை சாப்பிட்றதுலேயும் எப்போ பார்த்தாலும் சந்ததிகளை உருவாக்குறதுலேயுமே அது காரியமாக இருக்கிறத நம்ம லோகத்தில் பார்த்துட்டுருக்கோம். உடம்பு மொத்தம் சேரு எங்கே பார்த்தாலும் அமேத்தியத்தை சாப்பிட்றது தான் அந்த ஜந்து இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜந்து இதெல்லாம் விட்டுட்டு எப்படி விலகணும்னு நினைக்குமோ அதே மாதிரி நம்ம காமத்தீலையும் இந்த லோகத்தில் சம்சாரத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்ப விஷயங்கள்லையும் நாம் இல்லாமல் நாம் இதை விட்டு விலகணுன்றதே தான் இந்த அவதாரத்தினுடைய சிறப்பு இல்லையா. அதுதான் இந்த அவதாரத்தினுடைய உபதேசம். அதுவும் ஜனங்க மீனை போல ஒரு அற்ப ஜந்துவாக வாழாமல் கூர்மத்தை போல ஐம்புலன்களை அடக்கின்று இருந்து நாம் வாழணுன்றது முன்னாடி அவதாரங்களுடைய உபதேசம். ஆனால் இப்போ பாருங்கோ, வயிறே பிரதானம். வயிறே பிரதானம்னா தேசிகன் சாச்சார உடம்பு தின்னார் படிக்கேன்னு அப்படி வெறும் உடம்பை வளர்க்குறதுலேயே நம்ம குறியா இல்லாமல் இந்த சம்சாரத்தில் நாம் மேலும் 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 இங்கேயே இருக்கிறத விரும்பாமல் நாம் என்ன பண்ணணும்னா இதிலேருந்து வெளியில் வரத்துக்காக நாம் விளையாட்டத்தான் இந்த விளையாட்டுலேருந்து வெளியில் வரத்துக்கு தான் நம்ம பார்க்கணும் இல்லையா. அதுதான் நாம் வந்து இந்த ஜென்மத்தில் மோட்சம் அடையிறதுக்கான ஒரே வழி இல்லையா. இதுதான் இதுதான் பூமாதேவியோடைய அம்சமாக தோன்றின அவதரித்த அந்த ஆண்டாலும் நமக்காக காமிச்சா இல்லையா. இது வராக அவதார காலத்திலே வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வராக அவதாரம் எடுத்து எம்பெருமான் பூமாதேவியை உத்தரணம் பண்ணிட்டு வரப்போ பூமாதேவி ஓன் அழறாளாம். ஓன் அழுத உடனே எம்பெருமான் கேட்குறாரா, நான் தான் உன்னை காப்பாற்றினேன் அப்புறம் ஏன் அழறே அப்படின்றாள். எனக்கு ஒன்றும் குறை இல்லை, அகம் சவ சிஷ்யா பாரியாச்ச, நான் உன்னுடைய சிஷ்யை மனைவி, அதனால் எனக்கு இப்பேற்பட்ட கஷ்டம் வந்தது நீ என்னை காப்பாற்றின்னு வந்துட்ட,
ஆனால் லோகத்தில் ஒன்றுமே தெரியாத ஜனங்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்காளே, அவளெல்லாம் நீ இப்படி காப்பாற்ற முடியுமா, அவள் உன்னை இந்த அளவுக்கு உபாசனம் பண்ண முடியுமான்னு கேட்குறாளாம். அப்போ எம்பெருமான் சொல்கிறாராம், அதுக்கு ஏதாவது லகு உபாயம் இருந்தால் சொல்லு அப்படின்னு பிராட்டி கேட்டதுக்கு எம்பெருமான் சொல்கிறாராம், மூணு விஷயங்களை பண்ணால் போகிறோம் லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள். எது? பகவதா அர்ச்சனம், பகவன் நாம சங்கீர்த்தனம் இல்லையா, பகவதி ஆத்ம நிவேதனம் இல்லையா, பகவன் நாம சங்கீர்த்தனம். எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்தை எப்பவுமே பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. பகவதா அர்ச்சனம், பகவானுடைய பேரில் திருப்பாதங்களில் ஏதாவது அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும். பகவதி ஆத்ம நிவேதனம், நாம எம்பெருமானிடத்தில் நம்மளை ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுறது, நம்முடைய பரத்தை அவனிடத்தில் கொடுக்கறது. இது மூணு பண்ணால் எம்பெருமானை ஈஸியாக அடையலாம் அப்படின்றது எம்பெருமானுடைய வாக்கு. பூமாதேவி கிட்ட சொல்கிறார், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்திம்னர், இந்த மாதிரி ஜனங்களை நான் கண்டிப்பாக மேல் நோக்கி அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு வராக பெருமாளுடைய வார்த்தை இது. இதை பூமாதேவியுடைய அம்சமாக அவதரித்த ஆண்டாள் இதை அப்படியே கடைபிடிச்சா. 30 பாசுரங்கள்னால் என்ன பண்ணா, திருப்பாவையில் முதல் 10 பாசுரங்கள்னால பகவான் நாம சங்கீர்த்தனம், அப்புறம் 10 பாசுரங்கள்னால பகவதா அர்ச்சனம், அப்புறம் 10 பாசுரங்கள்னால பகவதி ஆத்ம நிவேதனம். யார் அவன், எந்த பகவானிடத்தில் ஆத்ம நிவேதனம் பண்ணுன்னா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர்ந்தவன் எவனோ அவனிடத்தில் ஆத்ம நிவேதனம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டாள் பாசுரங்களை அழகாக முடித்தா. அவளே என்ன பண்ணுறான்னா, இந்த பெருமாளை பற்றி பேசுகிறப்போ, பாசி தூர்ந்து கிடந்த பாரமகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரம் ஆனமிலா பன்றியாம். அழகா, எப்படியும் எப்போ நீண்ட காலம் ஒரு பொருள் தண்ணிக்குள்ளேயே இருந்தால் என்ன ஆகும், மூழ்கி போய் பாசி படர்ந்து கிடக்கும், அழுக்கடை அழுக்காக இருக்கும் இல்லையா. அது மாதிரி பூமாதேவி பாசி படர்ந்து போயிட்டாலாம். இவா மேலே இருக்கக்கூடிய ஒரு அனுகிரக விசேஷத்தினால எம்பெருமான் என்ன பண்ணானா, இவளை காப்பாற்றி உத்தரணம் பண்ணி மேலே கொண்டு வந்தானா. இப்படி மேலே கொண்டு வந்தாலேன்னு சொல் அழகாவோ மனமில்லா பன்றியாம். இதை நிறைய பேர் நிறைய விதமாக வியாக்கியானம் பண்ணுறா. அடியனுடைய வாத்தியார் சாச்சிருக்கார், இது வந்து நிந்தா ஸ்துதியாக பண்ணுற ஆண்டாள், அதுவும் அவளுக்கு அந்த இடத்துல வந்து சக்கலத்தியை பற்றி, அதாவது பூமாதேவி இவளும் எம்பெருமான தன்னுடைய கணவனாக நினச்சிருந்துருக்கப்போ பூமாதேவியை பார்த்து இவளுக்கு பொறாமல் வந்த அப்படின்னாலும், மானமிலா பன்றியான்றதை போயிட்டு எல்லாரும் வந்து மானமே இல்லாத பன்றின்னு சொல்கிறான்றதெல்லாம் வியாக்கியானம் பண்ணுறா. ரொம்ப அசக்கியமான வார்த்தைகள் எல்லாம். அது மானமில்லா பன்றியான்றதுக்கு அளவே இல்லாத பெரிய பன்றியாம்னு அர்த்தம் இல்லையா. அப்பேற்பட்ட உலகளந்த எம்பெருமானவன் இல்லையா. அழகா பூமியை நமக்காக மீட்டு கொடுத்த எம்பெருமான் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்ம எல்லாம் ரட்சிக்கட்டும் அப்படின்றது தேசிகனுடைய ஒரு வார்த்தை இந்த இடத்துல இல்லையா. அதுவும் வராக பெருமாள் தான் பூமியை மீட்டுண்டு வந்தார். பொய்கை அழ்வார் முதல் திருவந்தாதியில் சொல்கிறார் இதை இல்லையா. தன் தேஜோமயமான தன்னுடைய உருவத்தை எதுக்காக பெருமாள் அவதரித்தார் அப்படின்னா, இந்த மாதிரி அவதரித்தார்னா ஜனங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் பெருமாள் இந்த மாதிரி அவதரித்தார் இல்லையா. வேதாந்த சர்ச்சை இப்படிலாம் இருக்குது இன்னும் கூட. எம்பெருமான் பூமியை மீட்டார் இல்லையா, அந்த உலகத்தோடைய மூல காரணம் எது, உலகம் என்பது எதுன்றதுலாம் வேதாந்த சர்ச்சை. எம்பெருமான் தான் மூலக்காரணம். ஏதோ வா இமா நிபூதா நிஜாயந்த ஏன் அஜாதா நிஜீவந்தி இப்படியெல்லாம் உபனிஷத்தே சொல்லிகிட்டு இருக்கு இல்லையா. அப்பேற்பட்ட இந்த ஜகத்துக்கு காரணமான அந்த எம்பெருமான் வராக பெருமாள் இந்த மூழ்கி பிரளய காலத்தில் மூழ்கி போன அந்த கடலில் மூழ்கி போன அந்த பூமியை நமக்காக உத்தரணம் பண்ணி கொண்டு வந்தார். அதுவும் எப்படின்னா, குர் குர்னு ஒரு சத்தத்தோடு உத்தரணம் பண்ணிட்டு வந்தார்ன்றது சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம். அதுவும் பிராட்டி என்ன பண்ணுறான்னா, எம்பெருமானோடு சேர்ந்தே இருக்கா. எப்படின்னா ஒரு காட்டில் பார்க்கலாம், புலி கோபத்தோடு ஒரு விலங்கையோ மனிதர்களையோ வேட்டையாடுறதுனால அந்த பல்லால் கடித்து தான், கோரமாக கடித்து சாப்பிடும். தன்னுடைய குட்டியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பாற்றி கொண்டு போய் வைக்கணுன்னாலும் அதே பல்லால் மெதுவாக அதுக்கு வலிக்காத மாதிரி அந்த பல்லால் எடுத்துன்னு போவோம். அந்த மாதிரி எம்பெருமான் ஹிரண்யாட்சண வதம் பண்ணும் பொழுதும் கோரமான அந்த பற்களாலே வதம் பண்ணார். பிராட்டியை உத்தரணம் பண்ணிட்டு வரப்போ தாயுள்ளத்தோட ஒரு தமிழில் ஒரு கவிஞன் வர்ணித்தான், தாயுள்ளத்தோட இவன் கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு அழகான விஷயம் இந்த வராக அவதாரத்தில் நடந்தது.
அதுவும் யுத்தம் தாங்குற கோடி காட்ட கட்டணா நிஷ்கம்ப நித்தியஸ்துதி இல்லையா? அகலகில்லேல் நிறையும் அலர்மேல் மங்கை உரைமார்பன் ஆழ்வர். அப்படி எப்பொழுதுமே எம்பெருமானோடு இருக்கக்கூடிய அந்த பிராட்டியானவள் இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கிறாள். ஏன்னா படைத்தவள் அவள் தானே, அதனால் காக்கிற பொறுப்பையும் எம்பெருமான்கிட்டேருந்து அவள் தான் வச்சுட்டுருக்கா. ஏன் அப்படின்னா தேசிகன் சாச்சார நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு. ஏன்னா அவளுக்கு நிகிரகம் பண்ணுற வழியே அவளுக்கு தெரியாது. நிகிரகம் பண்ணுறதுக்கே தெரியாதபடியினால அவள் எப்பொழுதுமே எம்பெருமானோடு சேர்ந்து இந்த உலகத்தை ரட்சித்து கொண்டிருக்கிறாள் அந்த பிராட்டியானவள். இது இந்த ஸ்லோகத்துடைய கருத்து. தாசன்.